Hello friends, welcome. Welcome back to my channel. Samsung 1.5 ton split AC. இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணி. யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. இது ஃப்ளோவே இல்ல. என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிரில்ல வந்து ஓபன் பண்ணி பாப்போம். உங்களுக்கு வந்து ஃபில்டர் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு. ரெண்டு சைடு ஃபில்டருமே வந்து டஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து சுத்தமாக நமக்கு வரல. உங்களுக்கு வந்து கேஸ் சர்க்குலேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஐஸ் ஃபார்மேஷனாகவும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கூலிங் வராது. ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் லீக் கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஐஸ் கட்டி ஆகிடும். உங்களுக்கு ஃபில்டர் வந்து நமக்கு வந்து க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்குமே. வந்து ஃபில்டரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபின்ஸ் வந்து ஓரளவுக்கு தேவலாம். இப்போ நம்ம வந்து கீழே பாருங்கள். இப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளோவே கிடைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுத்தமாக வந்து நமக்கு வந்து ஃப்ளோவே இல்லாமல் இருந்தது. இப்போ நமக்கு வந்து ஃப்ளோ வருது. கம்ப்ரஸ் ஆன் ஆகிட்டோம். செக் பண்ணி பார்க்கலாம் கூலிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரண்ட்டு கிரீலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ண முடியும். கம்ப்ரஸர் ஆன் ஆகிருக்கு. கூலிங் வருது. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட்டு தான் நமக்கு வந்து கம்ப்ளைண்ட்டு. ஃபில்டர் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்குது. வயர்லேயும் வந்து டஸ்ட் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுல் பம்ப் டவுன் சர்வீஸ் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபின்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம நார்மல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சவுண்டு வந்து கேட்டீங்கன்னா அது வந்து என்ன சவுண்ட் வச்சிங்கன்னா மோட்ரு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த சவுண்டு கேட்குது. கஸ்டமர் சைட்டில் வந்து இந்த டேங்க்கில் வந்து தண்ணி ஏற்றுறதுக்காக மோட்ரு ஆன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த சவுண்டு கேட்குது. இது வந்து ஏசிலேருந்து வர சவுண்டு கிடையாது. ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்டில் வந்து மந்த்லி வந்து 2 times வந்து கம்பல்சரி வந்து அவங்க சர்வீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து டெக்னீஷியன் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 months இல்லை 4 months வந்து கம்பல்சரி சர்வீஸ் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டு கிரீலை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம காயிலை செக் பண்ணிக்கலாம். அந்த பின்னாடி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டஸ்ட்டு அதிகமாக இருந்தால் நம்ம பம்ப் டவுன் பண்ணணும். இப்போ டஸ்ட்டு வந்து எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக நம்ம வந்து ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாலே போதும். அது ஓகே. ஃபின்ஸில் வந்து அவ்வளோவா டஸ்ட் இல்லை. ஃபில்ட்ரு ப்ளோயர் மட்டும்தான் வந்து பிளாக் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து ட்ரைனேஜ் ட்ரை. நம்ம வந்து அந்த பிசிபி போர்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது மெயின் பவரை வந்து நம்ம கம்பல்சரி நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்வீஸுன்னு பார்த்தீங்கன்னா 4 months நம்ம கம்பல்சரி நம்ம வந்து பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து காயில் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டஸ்ட்டு பிளாக் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பம்ப் டவுன் பண்ணி தான் நம்ம சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குமே. ஒன்ஸ் வந்து நம்ம பம்ப் டவுன் பண்ணுறது அந்த யூனிட்டை வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே தனித்தனியாக கைட்டி சர்வீஸ் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேக்கம்லாம் பண்ணோம். அந்த ப்ராசஸிங்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 day மேலே ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு எப்படி வந்து ஃபில்டரை வந்து அவங்க க்ளீன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. மந்த்லி வந்து 2 times கஸ்டமராக வந்து ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு சில கஸ்டமரெல்லாம் வந்து மேலே ஏறி நம்ம வந்து யூனிட்டை வந்து ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ண முடியாது. ஏன்னா யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா தரையிலேருந்து உங்களுக்கு வந்து 8 feet 9 feet இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர் வீட்டில் சீலிங்லாம் பார்த்திங்கன்னா 12 feet போட்டிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம லேடர் போட்டு ஏறுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் வந்து கஸ்டமர் வந்து சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. 3 months நம்மளே போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர் கூப்பிட்டா. ஸோ நம்ம இதுமாரி இன்டோர் யூனிட் எவப்ரேட்டர் காய் கூலிங் காயில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாஃப்ட்டான ப்ரஷ் தான் நம்ம யூஸ் பண்ணணுமே. ரொம்ப ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து ஃபின்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து டூத் ப்ரஷ்லேயே பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட்டான டைப் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணாலே போதும். நம்ம இதில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா காயில் ப்ரஷ் போடுவோம். காயில் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம். ஒரு சில சமயத்தில் வந்து ஃபின்ஸ்லாம் வந்து அதை விலகி போயிடும். அது கேப் எட்டட்டாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எவர்பெட்டர் காயில் வந்து டேமேஜ் அதிகமாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது கூட நம்ம வந்து ஸ்லோவாக வச்சு தான் நம்ம வாஷ் பண்ணணுமே. நம்ம ப்ளோயரில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுமாதிரி டஸ்ட் இருந்தாலே நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து இதனால தான் வந்து நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப நமக்கு ஸ்லோவாக கிடைக்கிறது. ப்ளோயர் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம காயில் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம காயில் ப்ரஷ் யூஸ் பண்ணி ப்ளோயரில் இருக்க டஸ்ட்டை வந்து ஓரளவுக்கு நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து 90% வந்து டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு நம்ம. ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிருக்கும். இதில் பிளாக் ஆகிடுச்சு. தண்ணி வந்து வெளியே போகிறதுக்கு அப்புறம் உள்ள தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நம்ம இதை நான் நார்மலாக வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்யூடு அப்படிலாம் வாஷிங் பவுடர் எதை வேணால் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம
இப்போ நம்ம உள்ளே வாஷ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லிக்யூட் இல்லை வாஷிங் பவுடர் எதை வேணால் போட்டு அந்த லோயர்லேருந்து அந்த டஸ்ட்டை மட்டும் கீழே அந்த காராக இருக்கும், அதை வந்து நம்ம தண்ணி வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஸோ ப்ளோயரில் இருந்த டஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ளோயரில் வந்து டஸ்ட்டே இல்லை. இப்போ ஏர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளோ நமக்கு வந்து கிடைக்கும், கூலிங்கும் ரூமில் வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். நமக்கு உங்களுக்கு வந்து ஃப்ளோ வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் கிடைக்க வேண்டிய கூலிங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நமக்கு டைம் எடுத்துக்கும் அது. ஸோ அதனால் வந்து ஃபில்டர் அண்டு ப்ளோயர் வந்து க்ளீனாக இருந்தால் தான் நமக்கு வந்து கூலிங் வந்து சீக்கிரமாக ரூமில் வந்து கவர் ஆகும். ஓகே, இப்போ வெளியே வந்து வாஷ் பண்ணி வச்சது வந்து தண்ணியில் அந்த ட்ரை ஆகிட்டுருக்கோம். அதையும் நம்ம வந்து வெட் கிளாத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம சர்வீஸ் பண்ணியாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபேன் த்ரோ வந்து நல்லா ஃபுல் த்ரோ நமக்கு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து த்ரோவே இல்லாமல் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நம்ம இப்போ பின்னாடி அவுட்டோர் யூனிட் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அவுட்டோர் யூனிட்டில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, ஆம்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணுறதால ஆம்ஸில் வந்து கரெக்டாக நல்லா ஹைட்டில் இருக்கிறதால வந்து ஷூட் பண்ண முடியல. இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.